ஞானப்பல் எடுத்த பிறகு எந்த உணவு வகைகளை உண்ணக்கூடாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டாக்டர் தமிழ்செல்வி, பல் மருத்துவர். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபுட் வி ஷுட் அவாய்ட் ஆஃப்டர் விஸ்டம் டூத் ரிமூவல். ஞானப்பல் எடுத்த பிறகு என்னென்ன ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பல் எடுத்த பிறகு எப்படி ஃபாலோ, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாது. மெயினாக வந்து எந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, ஹாட் ஃபுட்ஸ், சூடான உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஏன் சூடான உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னா, சூடாக சாப்பிடும்போது நம்ம பல் எடுத்த இடத்துல அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து லேட் ஆகும், அந்த இடத்துல வீக்கம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னா, ரொம்ப ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ், அசிடிக் ஃபுட்ஸ். ஏரியேட்டட்னா அந்த மாதிரி கோக், பெப்சி, ஆசிட்ஸ் கலந்த அந்த மாதிரி ஜூஸஸை நம்ம எடுக்கக்கூடாது. நார்மல் ஜூஸஸ் குடிக்கலாம், ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிக்கலாம், ஆனால் அதில் வந்து ஆசிட்ஸ், சோடா கலந்து அந்த மாதிரி ஜூஸஸை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. ரொம்ப காரமான உணவுகளை கண்டிப்பாக நம்ம ஒரு 2 நாளைக்கு 48 hoursக்கு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பான உணவுகள்னா சிப்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ஒரு கம்மியாக இருக்க மாதிரி இருக்க உணவுகள், ஷார்ப் எட்ஜஸ் இருக்க உணவுகள், அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது போய் அந்த பல்லு எடுத்த இடத்துல போய் குத்துறதுக்கோ அதை ஹர்ட் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 4th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸும் அந்த டைமில் 2 நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்க நல்லது. ஏன்னா அது ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதுவும் போய் நட்ஸ் வந்து பல் எடுத்த இடத்துல போய் அங்கே அக்குமுலேட் ஆகி ஹீலிங், பல் எடுத்த இடம் ஆடுறதுக்கு நாளாகலாம், லேட்டாக ஆகலாம். அதுக்கப்புறம் நட்ஸு, அதே மாதிரி ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் ஒரு 3 to 4 days. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பல் எடுத்த இடம் சீக்கிரமாக, இந்த உணவுகளை கண்டிப்பாகவும் எடுக்கவே கூடாது. இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே பல் எடுத்த இடம் ஆறி உங்களுக்கு ஈஸியாகிடும். சரி, இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் டாக்டர்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் சாப்பிட்டா அந்த இடத்துல இந்த உணவுகளை சாப்பிட்டாலும் சரி, அதே மாதிரி மெயின் இன்ஸ்ட்ரக்ஷனாக எச்சுட்டு போகக்கூடாது, வாய் குப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணலனாலும் பல் எடுத்த இடத்துல அங்கே ரத்தம் வந்து கட்டியாக மாறி அதுதான் சதையாக மாறும். அது வந்து அந்த இரத்த கட்டி வெளியில் வந்தாலும், அந்த இரத்த கட்டியில் நிறைய இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் போய் இன்ஃபெக்ஷன் ஆனாலும், உங்களுக்கு வந்து சாப்பிட்ற பொருள்னால் இந்த மாதிரி ஹாட்டான உணவு, அசிடிக் ஃபுட்ஸு, அந்த இடத்த வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது அந்த இடம் ஆறாமல் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வலி, அந்த இடத்துல இரிட்டேட் பண்ணி பயங்கரமான வலி ஏற்படும். அந்த வலிக்கு பேர் வந்து ட்ரை சாக்கெட்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரை சாக்கெட் வந்தாலே நீங்கள் வந்து ஒரு ரொம்ப வலிக்கும். அந்த இந்த சைடு பல்லு எடுத்தது, அந்த ஜாவே பயங்கரமாக வலிக்கும். பல்லு வலி வந்து பல்லு எடுக்கிறதுக்கு முன்னாடி வலிக்கிறதோடு இது 10 times அதிகமாக வலிக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணி இந்த ட்ரை சாக்கெட் வராமல் பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா டாக்டர் வந்து ப்ரொசீஜர் முடிச்சுருவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, சரி பரவாயில்ல, ஒரு எனக்கு கோக் தான் பிடிக்கும், கோக் குடிச்சிக்கலாம், இல்லைனா சூடாக தான் காஃபி கொடுப்பேன்னு அந்த மாதிரி. இந்த ட்ரை சாக்கெட் வந்து உங்களுக்கு வந்து நிறைய தொல்லைகளை கொடுக்கும், பயங்கரமாக வலிக்கும். ஸோ ட்ரை சாக்கெட் வந்தால் அந்த பல்லு எடுத்த இடம் ஆடுறதுக்கு மோர் தென் நார்மலாக ஆடுறதுக்கு வித்தின் 10 to 15 days ஆறிடும்னா, இந்த ட்ரை சாக்கெட் வந்துச்சுன்னா மினிமம் 1 month ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் ரெகுலராக எவ்ரி வீக் போய் 3 days once போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணாவே தான் அந்த இடம் வந்து ஆறும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி விஸ்டம் டூத் எடுக்கிற ஒரு பேஷண்ட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா விஸ்டம் டூத் எடுத்து ஈஸியாக ஆறிடும். நீங்கள் நார்மலாக இருக்கணும், ஈட் யுவர் டே டு டே, உங்களோட ஃபுட்டை ஈஸியாக உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதும் பார்த்துனா, டென்டல் அவேர்னஸ் டிப்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எங்களோட கிளினிக் அட்ரஸ். உங்களுக்கு பல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் எங்களை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா எங்களோட வீடியோஸ்